மக்கள் கட்சியானது 2022-23 ஆண்டுகளுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிழல் பட்ஜெட், நிழல் வேளாண்மை அறிவிக்கை மற்றும் பாமகவின் ரயில்வே திட்டங்களுக்கான போராட்டம் என்று தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டு வருவதால் நான் பாமக ஆதரவாளன் அல்ல. ஆனால் வேறு எந்த கட்சிகளும் இந்த மாதிரி வெளியிடுகிறதா என்பது தெரியவில்லை. பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் போன்றவற்றில் உள்ள நல்ல திட்டங்கள், தீய திட்டங்கள் பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதால் தான் நான் இதை வெளியிடுகிறேன். இதை பார்ப்போம். திட்டமாக கூட்டுறவு சங்கங்கள் மூலம் வழங்கப்படும் வேளாண் கடன்களுக்கு வட்டி கிடையாது. 90% திருப்பி செலுத்தினால் போதுமானது. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 90,000 ரூபாய் திருப்பி செலுத்தினால் போதுமானது என்று கூறியிருக்கிறார்கள். எப்படியோ வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்யாமல் செலுத்துபவர்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும் என்பது சிறந்தது. மேலும் முறையாக வேளாண் கடனை திருப்பி செலுத்துபவர்களுக்கு மீண்டும் கடன் வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஆகும். குறிப்பாக பாமக சார்பிலேயே வேளாண் நிதிநிலை அறிவிக்கப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தோம். இந்த நிலையில் தமிழக அரசு முதன்முறையாக வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டது. இதில் எந்த விதமான முக்கியமான பயனுள்ள அறிவிப்புகளும் இல்லை. ஆனால் பாமகவின் வேளாண் நிதிநிலை அறிக்கை கவரத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ளது மற்றும் இது தமிழக அரசுக்கு முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையாக இருந்தாலும் பாமகவுக்கு நிதிநிலை அறிக்கை என்பது போன்ற தகவல்களானது இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. கட்சியின் வேளாண் நிதிநிலை அறிக்கை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முக்கிய நோக்கத்தை அடிப்படையாக வைத்து தயாரிக்கப்படுகிறது. 2022-23 வேளாண் விளைபொருள் ஆண்டை வேளாண் விளைபொருள் கொள்முதல் கட்டமைப்பு மேம்பாட்டு சிறப்பாண்டாக அறிவித்து அதை மையக்கருவாக கொண்டு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். பொருட்கள் கொள்முதலில் நிறைய குளறுபடிகள் உள்ளன. அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாகவும் தனியாருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் சரியான மழையில் நனைவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. விளைபொருட்கள் மழையில் நனைவது மற்றும் சரியான விலை கிடைக்காதது, அரசாங்கம் சரியான விலை கொடுத்தாலும் அதிகாரிகள் தனியாருக்கு தள்ளிவிடும் விதத்தில் நடைபெறுவது போன்ற தொலைக்காட்சி பத்திரிகை செய்திகள் வெளியாகின்றன. இதை எதிர்த்து பாமக உட்பட எந்த கட்சிகளும் போராடவில்லை. நாம் தமிழர் பெற்ற வளர்ந்து வரும் கட்சிகள் கூட போராடவில்லை. போன்ற கட்சிகள் விவசாயிகள் வேளாண் பொருட்களை விற்கும் போது, அதாவது அரசாங்கம் கொள்முதல் செய்யும் போது ஏற்படும் எந்த பிரச்சனையும் கண்டுகொள்ளாமல் வெறும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மட்டுமே வெளியிடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் தமிழர் போன்ற கட்சிகள் கூட இந்த மாதிரி ஒவ்வொரு கொள்முதலின் போதும் விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்கத்தால் ஏற்படும் இடையூறுகளை களைய முற்பட வேண்டும். தேவைப்பட்டால் கண்டித்து போராட்டங்கள் நடத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இது நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் போன்ற வளரும் கட்சிகள் மக்களிடமிருந்து வாக்குகளை கவர்வதற்கு உதவும் என்பதே என்னுடைய கருத்து. 2022-23 பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கை சுமார் 70,000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்டதாக இருக்கும். அரசின் பட்ஜெட்டான 3 லட்சம் கோடியில் சுமார் 30% கொண்டது. ஆனால் விவசாய வருமானம் வெறும் 15% மட்டுமே என்பதால், ஒரு உதாரணத்திற்கு பாமக ஆட்சியை பிடித்தாலும் இவ்வளவு மதிப்பில் விவசாய பட்ஜெட் அறிவிப்பாளர்களா என்பது சந்தேகமே. 1,000 கோடி ரூபாய் வேளாண் துறை மூலம் செலவிடப்படும். இது தவிர பாசன திட்டங்கள் செயல்படுத்துவதற்காக நீர்வளத்துறை சார்பில் 20,000 கோடி ரூபாய் செலவிடப்படும். நீர்வளத்துறைக்கு 20,000 கோடி மட்டும் செலவிடப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வேளாண் துறைக்கு 50,000 கோடி. இது வேளாண் கடன்கள் மற்றும் கொள்முதலுக்காக செலவிடப்படுமா என்று தெரியவில்லை. நீர்வளத்திற்காக அதிக செலவு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. விவசாயிகள் தமிழ்நாட்டில் வற்றாத ஆறு ஒன்று இருந்தால் தமிழர்கள் யாரும், அதாவது வற்றாத ஜீவநதி இருந்தால் தமிழர்கள் யாரும் வெளிமாநிலங்களுக்கு, அதாவது கர்நாடகா போன்ற வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலை தேடி செல்ல மாட்டார்கள் என்று கூறுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே நீர்வளத்திற்காக அதிக செலவு செய்து தமிழ்நாட்டில் பாசன திட்டங்கள் மட்டுமல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளில் ஆண்டுதோறும் நீர் ஓட செய்ய வேண்டும் மற்றும் இதனுடன் இணைத்து குடிநீர் திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும். நீர்வளத்திற்காக அதிக அளவில் செலவு செய்ய வேண்டும். வேளாண்மைக்கு பகுதி
நீர்வளத்திற்கு பகுதி என்ற அளவிலே செயல்பட வேண்டும். நீர்வளம் ஏற்பட்டு பஞ்சம் இல்லாமல் இருந்தால் மழை நேரங்களில் நீர் சரியாக சேமித்து வைக்கப்பட்டு விவசாய நிலங்களில் நீர் சூழ்ந்து விவசாய விளைபொருள் அழிவு ஏற்படாமல் இருந்தால் வேளாண்மை விவசாயிகளானது சரியாக தாங்கள் வாங்கிய கடனை கூட கட்ட முடியும் என்பது என்னுடைய கருத்து. தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கை 2,654 இருந்து 3,500 உயர்த்தப்படும். நெல் சேமிப்பு கிடங்குகளின் எண்ணிக்கை 400 உயர்த்தப்படும். இதுவும் நல்ல திட்டம் ஆகும். ஆனால் இதில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளை அரசியல் கட்சிகள் கேட்டு களைய வேண்டும். அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட வைக்க வேண்டும். செயல்படாத பட்சத்தில் அரசுக்கு அதிகாரிகளின் குறைகளை எடுத்து கூறி களைய முற்பட வேண்டும். இவற்றை செய்யாமல் நெல் கொள்முதல் மையங்களை மட்டும் அதிகரிப்பதால் எந்த விதமான பயனும் கிடையாது. 6வதாக 2020-21 ஆண்டில் 39.9 லட்சம் டன் மட்டுமே நெல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 2022-23 ஆண்டில் 60 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதாவது 2 ஆண்டுகளில் நெல் கொள்முதல் சுமார் 2 மடங்கு அதிகரிப்பதாக கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நெல் விளைவிக்கப்படுகிறதா அல்லது அரசாங்கம் ஏன் குறைவாக கொள்முதல் செய்யப்படுகிறது என்பது தெரியவில்லை. இது பாமக இது தொடர்பாக போராட்டங்கள் நடத்தி அரசுக்கு உணர்த்தலாம் என்பதே என்னுடைய கருத்து. நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 500% ஊக்கத்தொகை வழங்கப்படும். 1,000 கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. இதன் மூலம் குவிண்டால் நெல்லுக்கு 2,600 விலை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். சாத்தியமா இல்லையா என்று திமுக அதிமுகவை சார்ந்த வேளாண் துறையில் அனுபவம் உள்ள அமைச்சர்கள் தான் கூற வேண்டும். பாமக ஆளுங்கட்சியாக இருப்பதால் ஆளுங்கட்சியாக இல்லாததால் இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட திமுக அதிமுகவினர் கூறலாம். ஆனால் இவற்றை படிப்படியாக நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய கருத்தாக உள்ளது. எங்களில் நெல் விற்பனை செய்ய முன்பதிவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை உழவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் முன்பதிவு நிபந்தனை ரத்து செய்யப்படுகிறது. இதுவும் ஒரு நல்ல திட்டம். இது அதிகாரிகள் நினைத்தால் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு முன்பதிவில் முன்னுரிமை வழங்குவதற்காக வாய்ப்பு உள்ளது. எனவே இதுவும் ஒரு நல்ல திட்டம் ஆகும். அடுத்ததாக நியாய விலக்கடைகளில் நாட்டு சர்க்கரை கிடைக்கும் என்கிறார்கள். அதாவது அரசாங்கமே ஏற்று அதை நியாய விலக்கடைகளில் விற்கும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். அதாவது பிரேசில் போன்ற நாடுகளில் எரிபொருள் அதாவது பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களில் சுமார் 25 முதல் 50% வரை எத்தனாலானது சேர்க்கப்படுகிறது. இந்த எத்தனாலானது கரும்பில் இருந்தே எடுக்கப்படுகிறது. எத்தனால் எடுத்துவிட்டால் உழவர்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். பெட்ரோல் டீசல் விலையும் குறைவதற்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை கொண்டு வருவது பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரேசில் போன்ற வளரும் நாடுகளிலே அது வெற்றியடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் ஏன் கொண்டு வரவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. இது போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாததே தமிழ்நாடு மற்றும் இந்தியா பின்தங்கி இருப்பது காரணம். இதனால் விவசாயிகளுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். பெட்ரோல் டீசல் போன்றவை விலை குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பாமகவினர் இது பற்றி கூறுகையில் தமிழ்நாட்டில் கரும்பு உற்பத்தியை ஊக்குவிக்க நோக்குடன் உழவர்கள் உற்பத்தி செய்யும் நாட்டு சர்க்கரையை 1 கிலோ 60 என்ற விலையில் தமிழக அரசை கொள்முதல் செய்யும். 2022-23 ஆண்டில் மொத்தம் 5 லட்சம் டன் நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்யப்படும். அது நியாய விலக்கடைகளில் மானிய விலையில் விற்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். கரும்பாலைகளை நவீனப்படுத்துவது அதிலிருந்து மின்சாரம் எத்தனால் தயாரிப்பது போன்றவை இல்லை. எனவே இது உழவர்களுக்கு வரும் வருமானத்தை பாதிக்கும். உழவர்கள் விவசாயத்தை செய்ய வேண்டும். இதில் போன்ற தொழில்நுட்ப நடவடிக்கைகளை தொழில்நுட்பம் மூலம் கரும்பிலிருந்து எத்தனால் செய்வது, வற்றாத ஜீவநதிகளை ஆண்டுதோறும் நீர்பாயும் ஆறுகளை உருவாக்குவது போன்றவற்றை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. விற்கப்படும் காய்கறிகளுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை குறைந்தபட்ச ஆதரவு விலையை தமிழக அரசே அறிவிக்கும். காய்கறிகள் பழங்கள் மலர்கள் உள்ளிட்ட வேளாண் விளைபொருட்களை வீணாகாமல் பாதுகாத்து வைக்க அனைத்து குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதும் சிறந்தது.
வட்டங்கள் மாவட்ட வாரியாக உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் ஜாதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது. எனவே விளைச்சல் அதிகம் உள்ள இடங்களில் அமைக்க வேண்டுமே என்பது என்னுடைய கோரிக்கை. உணவு பதன தொழிற்சாலைகள் அமைக்கப்படும், இதுவும் நல்ல திட்டம். விவசாய விளைபொருட்களை அடிப்படையாக கொண்டு உணவு மதிப்பு கூட்டப்பட்ட உணவுகள் தயாரிக்கப்படும் போது விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உழவர்கள் தங்களின் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதற்கு வசதியாக ஒவ்வொரு பகுதியிலும் விளையும் பொருட்களுக்கு ஏற்ப மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் மற்றும் கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும். உதாரணத்திற்கு கன்னியாகுமரியில் ரப்பர் பூங்கா நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது, அது பெரிய அளவில் கொண்டு வரப்பட வேண்டும். மற்ற பகுதிகளில் குறிப்பாக மிளகு விளையும் பகுதிகள் போன்றவற்றில் கூட அதற்கான மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிக்கலாம் என்பதே என்னுடைய கருத்து.